علمனுடைய அடிப்படை இரண்டாவது விஷயம் இரண்டாவது عين علمت ادب الادب فوق الامر الادب فوق العلم ادب தான் அனைத்திற்குமான அடிப்படை மஹ்ராபுல முஸல்லாவுல நிக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தக்பீர் கட்டிட்டாங்க பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முதுகை தட்டுகிறார்கள் தட்டவில்லை அபூபக்கர் ரலியல்லாஹு உணர்ந்தார்கள் சித்திக் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பின்னால வந்துட்டாங்கன்னு விளங்கிட்டாங்க பின்னுக்கு வர முயற்சி செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு தள்ளுகிறார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னுக்கு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு பின்னுக்கே வந்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொழுகையை முடித்து விட்டார்கள் தொழுகை முடிந்தவுடன் இங்கே ஒரு நிலை அம்ரா அதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உத்தரவுக்கு இங்கே கட்டுப்படவில்லை என்று சொல்லுவதா அல்லது நபிக்கு அவர்கள் மரியாதை கொடுத்தார்கள் என்று சொல்லுவதா அல் அம்ரு அது சிறந்ததா அதபு சிறந்ததா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க மா மனஅக அன் தஸ்புத இத அமர்துக் நான் ஏவிய பொழுது ஏன் நீங்கள் அந்த இடத்தில் நிற்கவில்லை என்று கேட்கிறார்கள் சித்திக் நாயகத்தை பார்த்து சித்திக் நாயகம் சொன்னாங்க யா ரசூலல்லாஹ் மா கான யம்பகி ما كان ينبغي لابن ابي قحافه بين يدي رسول الله صلى الله عليه وسلم ابو قحافه உடைய மகனுக்கு உங்களுக்கு முன்னால நிக்கிறதுக்கு தகுதி இல்லை யா ரசூலல்லாஹ் இங்கே அம்ரை விட அதபே பெரியது ஒழுக்கமே பெரியது இல்மை விட இபாதத்தை விட அமலை விட அனைத்தையும் விட அதபுதான் முதலில் இஷ்க் இருக்கணும் இரண்டாவது அதபு இருக்கணும் அதை தொடர்ந்துதான் இல்முக்கான வாசல் திறக்கப்படும் எனவே நிறைய சாதாத்துமார்களும் வளமாக்களும் ஐம்மாக்களும் அசாதிதாக்களும் இருக்கிற இந்த இடத்துல நான் அதிகமாக பேசுவதற்கான எந்த தகுதியும் இல்லை நிறைவாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் படிக்கிற இல்முக்கு மூன்று விஷயங்கள் அவசியம் முதலாவது எந்த கிதாபை படித்தாலும் லிமாதா நக்ரஉ இரண்டாவது மாதா நக்ரஉ மூன்றாவது ஒரு கிதாபை ஏன் படிக்கிறோம் இரண்டாவது என்ன கிதாப் படிக்கிறோம் மூன்றாவதாக கைஃப நக்ரஉ எப்படி படிக்கிறோம் எந்த கிதாபை திறக்கிற பொழுதும் இந்த மூன்று அடிப்படை வேண்டும் எதற்காக படிக்கிறோம் நீங்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிட்ட அஞ்சு வயசுல கேட்டிருந்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க இந்த உம்மத்தினுடைய இமாமா நான் ஆகுவேன் சொல்லிட்டு தான் படிக்க ஆரம்பிச்சாங்க ரெண்டு வயசுல அவங்களுடைய அம்மா என் பிள்ளையை இந்த உம்மத்துக்கு இமாமாக்கி தருவேன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் காசாவுல பிறந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் وحفظت القرآن في سابعي وحفظت المعطى في عاشري பனிரெண்டு வயதில் இராக்கினுடைய ஜட்ஜா போய் உட்கார்றாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய கூட்டத்திற்கு பாடம் நடத்துகிற பொழுது ஃபிக்ஹ் பாடம் நடத்தி கொண்டிருக்கிற பொழுது பன்னெண்டு வயசு போகிற ஒரு சின்ன பூச்சியோடு தலப்பாகையை வச்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய ஷேகுமார்கள் எல்லாம் முன்னால இருக்கிறாங்க சின்ன பிள்ளைங்கிறத காட்டிட்டாரு பெரிய பெரிய ஷேகுமார்கள்லாம் இருக்கிறோம் பன்னெண்டு வயசு பிள்ளைய இமாமாக்கி வச்சா இப்படி விளையாடுறாருன்னு சொன்ன உடனே புரிந்து கொண்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க அஸ்ஸபியு ஸபியுன் வலவுக்கான இப்னு நபி ஒரு நபியினுடைய மகனாகவே இருந்தாலும் சின்ன பிள்ளை சின்ன பிள்ளை தானங்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பன்னெண்டு வயசுல ஈராக்கினுடைய ஜட்ஜாக இந்த உம்மத்தினுடைய வழிகாட்டியாக தீர்மானித்தது தங்களுடைய ஓதுற காலத்தில் இமாம் இப்னு சுபைர் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவாங்க என் இல்மு அது தொடுகிற இடம் கிலாஃபத்துன்னாங்க ஆனா அத்தமன் அத்தமன்னா பில் கிலாஃபா உருவா சொன்னாங்க என் இல்மு அது தொடுகிற இடம் இம்ரத்துல் ஈராக் ஈராக்கினுடைய தலைமைன்னாங்க என் இல்மு தொடுகிற இடம் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க அல் மஃஃபிரத்துன்னாங்க நான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு போய் தொடுவேன்னாங்க எனவே இல்மு படிப்பதற்கு நோக்கம் உண்டு எதற்காக படிக்கிறோம் என்ன படிக்கிறோம் எப்படி படிக்கிறோம் இந்த மூன்று நோக்கத்தை தெளிவாக தீர்மானியுங்கள் அல்லாஹ் பாக்கியம் செய்வானாக ரஹ்மத் செய்வானாக வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு